ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் ஃபார் கேமிங். இன்றைக்கி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டியோ வெர்சஸ் டியோ தரமான கில் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோவிந்தா மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, இறங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்கணும். எனிமையை பார்த்தோன்னா இறங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு அவனுங்க இறங்கிட்டானுங்க. ஆப்போசிட் டீமாக நாங்கள் சும்மா விடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் எடுத்துக்கின்னு வெறி கொண்டு வாங்கியா ஓடினு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கிட்டு போனோன்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க, எனிமை அதிகமாக இருக்கடா போகாதானு. இப்போ கால் அட்டன் பண்ணி டக்குன்னு பேசணும்னு பார்த்தா கால் அட்டன் பண்ணுறேன், டக்குன்னு உள்ளே போயிடும் சில டைமில். அதனால் டக்குன்னு எனிமையை முடிச்சுட்டு அட்டன் பண்ணி பேசிட்டேன். அதுமாரி கேமிங் டைம்லாம் வந்தோன்னா டக்குன்னு அட்டன் பண்ணி பேசிடுங்க. ஃபோன் தான் அப்பா தானே பண்ணுறேன்னு விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு வந்தேன். இது தனியாக ஒரு ஆள் சுற்றி யாரையே போட்டு அடிச்சுன்னு இருக்குது. அவன் அடித்தவன் பார்த்தீங்கன்னா டக்குனு மேலே ஏறி வந்துட்டான். அவர் என்ன அடிக்கிறார் எம்டன் வச்சுக்கினு, இவ்வளோ நேரம் அடித்தவன் சாவலை. ஓ, ட்ரிபிள் நைனா, நீங்கள் வரலாம் வாங்க. ட்ரிபிள்னு வந்தார், அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சல்லுக்குட்டி இருக்குது. இப்போ அந்த சல்லுக்குட்டி எப்படி முடிக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே நாங்கள் ரெண்டு ப்ரோ பிளேயர் இருக்கிறதுனே தெரியாது. இது வேறு சால்ட்டாக இறங்கி குச்சி ஓடுனுக்குது. இப்போ அடிப்பும் க்ளோ அழுத்துக்கு எங்கேயோ போடுவான். டி என்னடா டி, ப்ரோ பிளேயர்லாம் வந்திருக்கேன், க்ளோவில் கொஞ்சம் ஒழுங்காக போடலாம். இல்லை மரியாதைக்கு அடி மாப்பிள்ள மேலே தண்ணி அடிக்கிற எப்படினாலும் எங்கள் தான் சாகுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக குதிப்பார், ஸ்ட்ரெயிட்டாக குதிச்சு அப்படியே தூக்குனேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கிள்ள எடுத்துக்கினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு கார் இருந்தது. காரை எடுத்துக்கின்னு அப்படியே சும்மா ஜிட்டாக பறந்தோம். பீக்கிலிருந்து அப்படியே சும்மா ஃபைனு 126 கிலோமீட்டர் வேகத்தில் போயின்னு இருக்கோம். குறுக்குள்ள எவனா வந்தானா தட்டி தூக்கணும்னா போய் சந்தோஷத்தில் உழுவானுங்க. அப்படியே ஃபேக்ட்ரி வந்தோம். ஃபேக்ட்ரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனிமி அதிகமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தானுங்க, ரெண்டு ஃபைட் சீன் போயிருந்தது. இவன் டவர் கிடைக்காது இருந்ததாக தெரில, சால்ட்டாக தட்டி தட்டி தூக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் அடிப்பேன், இவன் மேலே அடியே விழாது. என்னடா இது, ஒன்றும் பொருள், அதுவாக டான்ஸ் ஆடி அங்கேயும் இங்கேயும் சால்ட்டு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறலான்னு பார்த்து சரி நான் ஏறி உக்காந்துச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவனை அடித்த சவுண்டு கேட்டது. என்னந்தரம் அடிப்பான்னு பார்த்தா அது ஒரு பாரு தெர்மல் ஸ்கோப். என் ஏழாம் மாதிரி ஸ்கோப்பில் செம டேமேஜ் கொடுப்பேன். பச்சைக்கணக்கு குளோவில் போட்டுக்கிச்சு. அந்த குளோவில் உடச்சி எப்படியாவது அதை கில்லு அப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தேன். இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சரி வேலைக்கு ஆகாது, ஈசாக் நீ காரில் ஏறா, கார்லேயே போய் அடிங்க அடிச்சு தூக்கலான்னு பார்த்துட்டு ஏற சொல்லிட்டேன். அப்படியே ஒரு கட்டு போட்டு சும்மா அடிச்சு கீஷன் போன காரை. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நைஸாக எஸ் ஆகிடுவான் பாருங்களேன், கிட்ட வந்து அப்படியே நைஸாக எஸ் ஆகி ஓடுவோம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான் சாவிடி, என் காலையே செத்துக்கலாமா ஏன்டாடி. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு டீம் மட்டும் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கல்வி கொண்டு உட்காந்துக்கிறாங்க. ஒரு பச்சைக்கணக்கு குளோவில் போட்டு அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது ட்ரை பண்ணால் சால்ட்டாக முடிச்சு விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து போகிறேன். இப்போ தான் கோவிந்தா போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் எவனா மாட்டோன்னு சொல்லிட்டு அச்சு கீசின்னு ஓடி இருந்தேன் காரை. இப்போ பார்த்தீங்கன்னா எவனுமே காமிக்கல, அப்படியே கட்டு போட்டேன். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமே இருக்கிற மாதிரி காமிச்சிது. அதனால் திருப்பி அப்படியே ஒரு கட்டு போட்டேன். ஒருத்தவன் தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மான்சிட்டு இருக்கலாம் வந்தானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி வந்துக்கிறானுங்க. ரெண்டு டியோ இருக்குது, நாலு பேர் மொத்தம். நானா கார்லேருந்து அடிச்சுட்டு தெர்மல் ஸ்கூலில் பார்த்தா மூணு பேர் காமிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. விட்டானுங்க நாலு பேர் சேர்ந்து எவனுக்கு க்ரோஸ் வேலை கில்லு போயிடுச்சு அவனுக்கு. நாக் டவுன் பண்ணி நம்மளால் ரிவ்யூ கொடுத்துட்டான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வேல் கண்ணுந்தது. ரெண்டு அவிழ்த்து அழுத்தி மெடிக்கிட்டு போகிறதுக்குள்ளே அவனுங்க உள்ளே பூந்துட்டானுங்க. எனக்கு கன்று மாட்டல, க்ளோ வேல் மாட்டிக்கிச்சு. சால்ட்டாக முடிச்சிட்டான், டீமே முடிச்சிட்டான். காய்ஸ், இந்த கோவிந்த மூமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் சூப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். சி யூ, பை பை.